இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் தொடரின் மூன்றாவது போட்டியில் இந்தியா 434 ரன்கள் வித்தியாசத்தில் ஹிமாலயா வெற்றியை பதிவு செய்தது. 577 டெஸ்ட் போட்டிகளில் ஆடியிருக்கும் இந்திய அணியின் வரலாற்றிலேயே ரன்கள் வித்தியாசத்தில் இதுதான் பெரிய வெற்றியாகும். இங்கிலாந்து அணிக்கு இது இரண்டாவது பெரிய தோல்வியாகும். இளம் வீரர்களை கொண்ட அணியை வைத்து இங்கிலாந்து அணியின் கதையை முடித்துள்ளது இந்திய அணி. இங்கிலாந்து அணியின் பேஸ்பால் என்னும் அதிரடி ஆட்டம் ஆடும் பாணி இந்தியாவிடம் எடுபடாமல் போனது. இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 445 ரன்கள் குவித்தது. ரோஹித் சர்மா 131 ரன்களும் ஜடேஜா 112 ரன்களும் குவித்திருந்தனர். அடுத்து இங்கிலாந்து அணி 319 ரன்களுக்கு சுருண்டது. அதன் பின் இரண்டாவது இன்னிங்ஸில் ஆடிய இந்திய அணிக்கு ஜெய்ஷ்வால் 214 ரன்களும், சுமங்கில் 91 ரன்களும், சர்பராஸ் கான் 68 ரன்களும் குவித்தனர். இந்திய அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 430 ரன்கள் எடுத்தார் டிக்ளேர் செய்தது. 557 ரன்கள் என்ற பிரம்மாண்ட இலக்கை நிர்ணயித்து இங்கிலாந்து அணியை கதிகலங்க வைத்த இந்திய அணி. அந்த இலக்கை எட்ட வாய்ப்பே இல்லை என்பது தெரிந்த நிலையில் இங்கிலாந்து அணி 122 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. ஜடேஜா 41 ரன்கள் கொடுத்து 5 விக்கெட்டுகள் வீழ்த்தியிருந்தார். இந்திய அணி 434 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்திய டெஸ்ட் வரலாற்றில் ரன்கள் வித்தியாசத்தில் இதுவே பெரிய வெற்றியாகும். அதே போல இங்கிலாந்து டெஸ்ட் வரலாற்றில் இது இரண்டாவது மோசமான தோல்வியாகும். ரன் வித்தியாசத்தில் இந்தியா பெற்ற மிகப்பெரிய டெஸ்ட் வெற்றிகள் பட்டியல். 2024 434 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்திடம் ராஜ்கோட் மைதானத்தில் வெற்றி பெற்றது. 2021 372 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்திடம் மும்பை மைதானத்தில் வெற்றி பெற்றது. 2015 337 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவிடம் டெல்லி மைதானத்தில் வெற்றி பெற்றது. 2016 321 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்திடம் இந்தூர் மைதானத்தில் வெற்றி பெற்றது. 2008 320 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவிடம் மொஹாலி மைதானத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.